மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இன்னைக்கு குளோபல் மார்க்கெட் அப்படின்னு எடுக்கிறப்ப வந்து ஒட்டுமொத்த உலகத்தோடைய மக்கள் தொகையில் வந்து கிட்டத்தட்ட 6.8% அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து பதிவாக வந்து கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ அது கடந்த ஆண்டை காட்டிலும் அப்படி பார்க்குறோம், 2023 காட்டிலும் 2024 அப்படிங்கும்போதுனா கிட்டத்தட்ட ஒரு 34% வந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அன்றைக்கி அது வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட 562 மில்லியன், கிட்டத்தட்ட 56 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 562 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கிரிப்டோ செட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் அவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யுஏஇ, சிங்கப்பூர், துருக்கி, அர்ஜென்டினா இந்த மாதிரியான நாடுகளில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த அடாப்ஷன்ஸ்குள்ள வந்து நிறைய மக்கள் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவிலலாம் வந்து ஒரு 25%க்கு மேலே மக்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற சர்வே ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த சர்வே எடுத்த நபர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த சர்வே எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்திருந்தாங்கன்னா இங்கே அதை விட நம்ம வந்து அதிகமாகவே வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம் வந்து. அப்படின்னா தமிழ்நாடு வந்து நேரத்தில் பதிவுக்கு வந்திருக்கணும் நிச்சயமாக வந்து. சேர்ந்தாலும் இது வந்து வேர்ல்டு ரிப்போர்ட்டாக அந்த பதிவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியாக இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். நம்ம வந்து நாளுக்கு நாள் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள அதிக மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அதிக மக்கள் வர வரதான் இந்த இண்டஸ்ட்ரியுடைய ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதுலாமே வந்து அதிகமாகவும் வந்து. ஸோ அந்த வகையில் இது ரொம்ப சந்தோஷமான ஒரு பதிவாக வந்து பார்க்கப்படுது வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து யுஎஸ்டைய செனட்டர் சிந்தியா லூமிஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து யுஎஸ்டைய எக்கனாமி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பூம் ஆகிறதுக்கு வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் எங்களுக்கு வந்து இருக்குதுங்க அப்படிங்கிறத வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ யுஎஸ் ஆல்ரெடி வந்து பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய வளர்ந்த நாடு. ஸோ அந்த வளர்ந்த நாடுகளே அவங்களுடைய எக்கனாமி வந்து வளர்க்க கிரிப்டோ இண்டஸ்ட்ரி வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் யோசிச்சு பாருங்க, வளரக்கூடிய நாடுகளுக்கு இது இன்னும் எந்த அளவுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத வந்து இது மூலமாக வந்து புரிஞ்சுக்கலாம் வந்து. ஸோ இதுவும் கடந்த வாரம் நடந்த ஒரு மிகப்பெரிய பதிவாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம் வந்து. ஸோ ஒரு நாட்டினுடைய பொருளாதார விஷயத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கிரிப்டோடைய வளர்ச்சி வந்து இன்றைக்கி வந்து வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்தாச்சு. ஏன்னா முன்னாடிலாம் ஏதோ பேஸ் பண்ணுவாங்கன்னா கோல்டு மார்க்கெட்டு, அப்புறம் க்ரூட் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. பட் இந்த அந்த இடத்துல இன்றைக்கி வந்து கிரிப்டோவும் வந்து உள்ளே என்ட்ராகக்கூடிய சூழல் வந்து வர ஆரம்பிச்சாச்சு வந்து. இப்போ சமீபத்தில் வந்து ஆர்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியுடைய சிஇஓ வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து நல்லாவே தெரியும் வந்து எல் சவடார் வந்து கிரிப்டோ வந்து முழுமையாக வந்து அவங்க லீகலைஸ் பண்ண முதல் நாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியலாம். ஸோ அவங்க என்ன சொல்ல கொடுக்குறாங்கன்னா, எல் சவடார்ஸ் வந்து கிரிப்டோ வந்து முழுமையாக வந்து அங்கே வந்து கிரிப்டோ மட்டும் இல்லாமல் ஏ எல்லாத்தையுமே வந்து இல்லீகலாக வந்து அவங்க வந்து அப்ரூவல் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க இந்த விஷயத்தை பண்ணது மூலியமாக என்னென்னா, வரக்கூடிய 5 வருஷத்தில் வந்து அந்த நாட்டுடைய ஜிடிபி வந்து ஒரு 10 மடங்கு வந்து வளரப்போகுது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சார் என்னென்னா, அந்த கிரிப்டோ அடாப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலியமாகவே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய ஜிடிபி வந்து ஒரு வெறும் 5 வருஷத்தில் 10 மடங்கு வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறப்போதுன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக வந்து பார்க்கணும். அப்போ 5 வருஷத்தில் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் 10 மடங்கு வளரப்போகுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க வந்து, கிரிப்டோ இண்டஸ்ட்ரியுடைய வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 5 வருஷத்தில் வந்து ஒரு 10 மடங்கு வந்து வளரக்கூடிய சூழல் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்க முடியுது வந்து. ஸோ இதுவும் வந்து ஒரு சிறப்பான விஷயமா வந்து பார்க்கப்படுதுங்க வந்து கடந்த வாரத்தில் வந்து. நெக்ஸ்ட், பேபால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சுருப்போம். நம்ம வந்து ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடுக்கு வந்து நம்ம பேமெண்ட் கேட்வேக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த பேபால் அப்படிங்கிற அமைப்பு வந்து. ஸோ இந்த பேபால் அமைப்பு வந்து இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஃபண்டிங் டிரான்சாக்ஷனுக்காக வந்து இன்னைக்கு அவங்க கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை பயன்படுத்தக்கூடிய இடத்துக்குள்ளே வந்து வந்திருக்காங்க. ஸோ அதிலும் குறிப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பேபால் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் காயின் வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பேபால் யூஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேபிள் காயினை டிசைன் பண்ணியிருக்காங்க. PYUSD அப்படிங்கிற கோடில் வந்து அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேபிள் காயின் வந்து சொலானா பிளாக்செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க வந்து டிசைன் பண்ணி அதை பயன்பாட்டுக்கு இன்னைக்கு வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து சொலானா இல்லாமல் வந்து எத்தீரியம் பிளாட்ஃபார்ம்லையும் அதை வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி வந்து உருவாக்குறதுக்காக பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அவங்க திட்டமிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஸ்பீடை வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்காகவும் ட்ரான்ஸ்லேஷன் ஃபீஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் வந்து இந்த கிரிப்டோ ட்ரான்ஸ்லேஷன் வந்து பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஸ்டேபிள் காயினை அவங்க வந்து இன்னைக்கு டிசைன் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய யூசர்ஸ்க்கு வந்து ஈஸியான சர்வீஸ் கொடுக்குறதுக்கும் பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை இன்னைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் இன்னைக்கு கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக வந்து பார்க்கப்படும். ஏன்னா ஃபியட் கரன்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த
அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு படிப்படியாக வந்து கிரிப்டோ டெக்னாலஜி அடாப்ஷன் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இன்னைக்கு வர ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து ஹாங்காங். ஸோ நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம், டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹப் அப்படிங்கிறனாலே ஹாங்காங் தாங்க வந்து. சைனா வந்து எப்போவுமே அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ஹாங்காங் தான் ட்ரையல் பேஸில் எடுத்து அடுத்து அவங்க நாட்டுக்குள்ளே வந்து அடாப்ஷனுக்குள்ளே வந்து பண்ணுவாங்க வந்து. ஸோ ஹாங்காங் வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்து வந்து ட்ரையல் பேஸில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க வேர்ல்டு வைடாக வந்து அவங்க வந்து ஒரு கிரிப்டோ ஹப்பாக வந்து அந்த ஹாங்காங் வந்து மாற்றணும் அப்படிங்கிற பிளான் பண்ணி வந்து மேற்கொண்டு ஒரு 11 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹாங்காங்குடைய கிரிப்டோ இண்டஸ்ட்ரியோடைய வளர்ச்சிக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம் வந்து. இன்னைக்கு துபாய், சிங்கப்பூர் இவங்கெல்லாம் வந்து வேர்ல்டு வைடாக கிரிப்டோ ஹப், அவங்க நாட்டை வந்து வேர்ல்டு வைடு கிரிப்டோ ஹப் அப்படி மாதிரி சூழல் வந்து இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹாங்காங்கும் வந்து தன்னை வந்து வேர்ல்டு வைடு கிரிப்டோ ஹப்பாக வந்து முன்னிலைப்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க வந்து. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் வந்து அவங்க நாட்டை வந்து கிரிப்டோ அடாப்ஷன்கள் வந்து கொண்டு வருகிற சூழலும் வந்து வெகு வேகத்தில் வந்து வரப்போகுதுங்க வந்து. ஸோ இந்த மாற்றங்கள் அதுக்கு அதை நோக்கி தான் இன்றைக்கி வந்து போக ஆரம்பிச்சிருக்கு வந்து. நெக்ஸ்ட் வந்து இடிஎஃப் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு பிரபலமான வார்த்தையாக வந்து மாறி போயாச்சு. இந்த இடிஎஃப் இடிஎஃப் அப்படிங்கிறது முதன் முதலாக வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் தான் வந்து அந்த இடிஎஃப்கான அப்ரூவல் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நிறைய நாடுகள் வந்து இந்த இடிஎஃப் அடாப்ஷன்கள் வந்து படிப்படியாக வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா வந்து இந்த இடிஎஃப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிட்காயின் இடிஎஃப் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி வந்து 4th June வந்து அப்ரூவல் கொடுத்து அதை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா யூஎஸ் என்ன மாதிரி ரெகுலேஷன் கொண்டுட்டு வந்திருக்காங்களோ ஸோ அந்த ரெகுலேஷன் பேட்டர்ன்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க அதுக்கான இடிஎஃப் வந்து இவங்க வந்து லான்ச்சிங் வந்து கொண்டுகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து குளோபல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பயணம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த முன்னிறுத்தி இன்றைக்கி ஆஸ்திரேலியா அந்த முடிவு எடுத்து வந்து பிட்காயினுக்கான இடிஎஃப் அப்படிங்கிற விஷயத்த லான்ச்சிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சமீபமான நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அமெரிக்கா இடிஎஃப் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வர ஆரம்பிச்சது ஒவ்வொரு நாளிலும் இந்த இடிஎஃப் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க வந்து. ஸோ நம்ம நாடும் அதுக்கு விதிவிலக்கலைங்க. வெகு சீக்கிரம் வந்து நம்ம நாட்டிலையும் வந்து அந்த பிட்காயினுக்கு இடிஎஃப் அப்படிங்கிறது வரக்கூடிய நாள் வந்து வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறத இது மூலியமாக வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஆஸ்திரேலியா பார்த்தோம். இப்போ இது வந்து தாய்லாந்து. தாய்லாந்தும் வந்து ஸோ அவங்க நாட்டிலையும் வந்து பிட்காயினுக்கான இடிஎஃப் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களும் கடந்த மாதம் வந்து லான்ச்சிங் வந்து பண்ணியிருக்காங்க வந்து. ஸோ இவங்க அந்த இடிஎஃப் லான்ச்சிங் பண்ணப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து பாதுகாப்பான முறையில் அந்த இடிஎஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ரெகுலேஷன் கூட என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா கொஞ்சம் வந்து வெல்த்தியான பீப்புள்ஸ் மட்டும் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து வரக்கூடிய சூழல் வந்து நம்ம வச்சுக்கணும், சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய வந்து உள்ளே வந்து ஏதாச்சும் ரிஸ்க் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் வந்து. ஸோ ஒரு வெல்த்தியான பீப்புள் மட்டும் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இன்வெஸ்டாக வந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் இந்த இடிஎஃப் வந்து அவங்க வந்து லான்ச்சிங் வந்து கொண்டுகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா இடிஎஃப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, தாய்லாந்து கொண்டு வந்திருக்காங்க. படிப்படியாக ஒவ்வொரு நாடுகளும் இந்த இடிஎஃப் ஃபண்டை நோக்கி வந்து இன்றைக்கி வந்து போக ஆரம்பிச்சிருக்கு வந்து. இதுவும் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக பார்க்கக்கூடிய சூழல் வந்து உருவாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரிப்பிள். ஸோ ரிப்பிளுடைய சிஇஓ வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பிரெட் கார்லிங் கூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து சீஃப் அவருடைய சிஇஓ வந்து. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்றைக்கி ரிப்பிள் தெரியும் வந்து ஸோ மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ அசட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ இந்த இடிஎஃப் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயின் அப்படிங்கிற நிலையை தாண்டி வந்து அல்டர்னேட் காயின்லையும் இந்த இடிஎஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய சூழல் வந்து தயாராகிட்டு இருக்குது. இப்போ எத்திரியம் வந்து அவங்களுடைய இடிஎஃப் லான்ச்சிங்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து. ஸோ அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து சொன்னால் ரிப்பிளும் வந்து ஸோ வெகு விரைவில் வந்து ரிப்பிளுக்கான இடிஎஃப் வந்து வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நிச்சயமாக வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கடந்த கான்சஸ் 2024 கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு விஷயமா வந்து தெரிவிச்சிருக்காருங்க வந்து. ஸோ 2025க்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிப்பிளுக்கான இடிஎஃப் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு வந்து. ஸோ இதுவும் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான பாதையாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கப்படுது வந்து. நெக்ஸ்ட் வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் வந்து டிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்க் வந்து. ஸோ இது வந்து என்னன்னா நான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஒரு எத்திரியம் அட்ரஸை எழுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எத்திரியம் அட்ரஸில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 173,700 எத்திரியம் வந்து ஹோல்ட் ஆகிருக்கு. இந்த அட்ரஸ் வந்து நிச்சயமாக வந்து டிபிஎஸ் பேங்க்குக்குள்ள அட்ரஸ் தாங்க வந்து. அப்போ வந்து டிபிஎஸ் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 173,700 எத்திரியம் வரைக்கும் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற
தகவலை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஒரு பிளாக் செயின் அனாலிட்டிக்ஸ் டீம் அது வந்து ஸோ அவங்க வந்து தகவல் ஆக்சுவலாக டிபிஎஸ் வந்து நேரடியாக வந்து அங்கே வச்சிருக்கோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கல வந்து ஸோ இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிபிஎஸ் பேங்க் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேங்கிங்கை வந்து ஸோ அவங்க அசட்டை வந்து நீங்கள் வந்து கிரிப்டோ மேலே நம்பிக்கை வச்சு அவங்க வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறப்பவும் ஸோ இதுவும் வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையாக வந்து நம்ம வந்து நிச்சயமாக எடுத்துக்கலாம். 173,700 எத்திரியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபண்ட் கிட்டத்தட்ட 53 மில்லியன் $ வந்து ஸோ இந்த அளவுக்கு பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை படிப்படியாக வந்து கிரிப்டோ நோக்கி கொண்டு போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுலேயும் இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரி இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்மளும் இன்னைக்கு அதில் முன்னோடியாக இன்னைக்கு பயணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம நிச்சயமாக வந்து பெருமைப்படுகிற இடத்துலையும் நம்ம வந்து இருக்கிறாங்க வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து டச் பேங்க். ஸோ இது ஒரு ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பிட் பேண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ கம்யூனிட்டி வந்து ஸோ அவங்களோட வந்து பிளாட்ஃபார்ம் ஸோ அவங்களோட வந்து என்ன செய்யறாங்கன்னா இவங்க வந்து ஒரு அசோசியேஷன் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க வந்து. ஸோ அவங்க பேங்கிங் செக்டர்ஸ் வந்து அந்த கிரிப்டோ பிளாட்ஃபார்மோட அசோசியேட் பண்ணிட்டு வந்து ஸோ அவங்க பேங்கிங் ப்ராசஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிரிப்டோ ஹப் மூலிமா வந்து அவங்களுடைய யூசர்ஸ் அந்த பேங்கிங்கோட யூசர்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை வந்து இன்னைக்கு உருவாக்கிருக்காங்க. ஸோ ஜெர்மனில் இருக்கக்கூடிய கிரிப்டோ அசட் யூசர்ஸ் எங்கே இருந்தாலும் வந்து ஸோ இந்த பேங்க்கில் வந்து அவங்க அசட்டை ஹோல்டு பண்ணி இருக்கிற பட்சத்தில் வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறக்கூட ஃபெசிலிட்டிக்காக வந்து அந்த அமைப்போட வந்து அவங்க வந்து அசோசியேட் பண்ணியிருக்காங்க. பிட் பேண்டா அப்படிங்கிற அமைப்போட வந்து அசோசியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கிங் செக்டர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு பேங்கிங் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பெருசாக கிரிப்டோ கூட கொண்டு போகிறாங்க. பேங்கிங் ப்ராசஸ்ஸை எல்லாமே வந்து மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து கிரிப்டோ டெக்னாலஜி வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபியூச்சர் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்குள்ள கிரிப்டோனசி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபினான்ஷியல் மார்க்கெட் எல்லாமே வந்து கிரிப்டோனசி பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிற சூழல் வந்து நம்ம வந்து இது மூலிமா புரிஞ்சுக்கலாம் வந்து. இது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க வந்து கடந்த மே மாதம் சார் கடந்த மே மாதம் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து ஸோ அவங்க ட்ரேடிங் வால்யூம் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பதிவு வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் குறிப்பாக வந்து சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஸோ ட்ரேடிங் வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பதிவு வந்து இதில் கொடுத்துருக்கோம் வந்து. ஸோ என்ன எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ கிட்டத்தட்ட 5.27 டிரில்லியன் அந்த அளவுக்கு தான் ட்ரேடிங் வந்து நடந்திருக்கு கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணிச்சுல. இது வந்து 20% வந்து இந்த ட்ரேடிங் அது ஏப்ரலில் கம்பேர் பண்ணிச்சுல மே மாதம் வந்து 20% வந்து ட்ரேடிங் வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரேடிங் வால்யூம் கம்மியானது அப்படிங்கிறது ஸ்பாட் ட்ரேடிங்லையும் சரி டெரிவேட்டிவ் ட்ரேடிங் ரெண்டு இடத்துலையுமே வந்து பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எதற்காக அந்த ட்ரேடிங் வால்யூம் வந்து கடந்த மாதம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலும் எல்லா நாடுகளுமே வந்து கிரிப்டோக்கான ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிரிப்டோக்கான ரெகுலேஷன் கொண்டு வரும் பட்சத்தில் ஒவ்வொரு நாடுகளில் வந்து ஒவ்வொரு விதமான புதுதில் வந்து அந்த ட்ரேடிங் அந்த ரெகுலேஷன் கொண்டு வரும் பட்சத்தில் வந்து ஸோ அந்த மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கு வந்து அந்த நம்ம நாடு என்ன மாதிரி ரெகுலேஷன் கொண்டு வர போகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து சரியாக நம்ம உருவாகிற பட்சத்தில் வந்து அவங்க கிரிப்டோ மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை வந்து யோசிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஸோ இது ஒரு விஷயம் வந்து. அது மட்டும் இல்லாமல் எத்திரியம்கான இடிஎஃப் அந்த அதுவும் வந்து இன்னும் முழுமையான அப்ரூவலுக்குள்ளே வராமல் வந்து வெயிட்டிங் இருக்கக்கூடிய சூழல் இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து மார்க்கெட்டில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணதுனால வந்து சார் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20% வரைக்கும் குறையக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஸோ முழுமையாக ஏன்னா இப்போ தான் ஒவ்வொரு கவர்மெண்ட்ஸாக ரெகுலேஷன் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க வந்து. இப்போ நம்ம நாடும் நம்ம வெகு சீக்கிரத்தில் இப்போ இன்றைக்கும் நிறைய ஆக்ஷன்ஸ் இந்தியாவிலையும் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ டிடிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரும் பட்சத்தில் வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி தாக்கம் தான் வேர்ல்டு வைடாகவே நடந்திருக்கேன். ஸோ ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மார்க்கெட் வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து வளரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரப்போகுது. அதாவது கவர்மெண்ட் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன யோசனையில் அந்த அது வந்து அந்த டிப் ஆயிருக்கு அவ்வளோதான். ஸோ பயந்து போய் யாரும் வெளியே போகல வந்து என்ன செய்ய ஒரு யோசனைக்காக வந்து அவங்க டிப் பண்ணியிருக்காங்க வந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா ஒரு துறை வந்து ஒரு நாட்டினுடைய அரசியலை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய சூழலுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அடுத்து அந்த துறை வந்து இன்னும் வேகமாக வந்து அதுதான் இனிமேல் வந்து ஆளுமைக்குள்ளே வரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறான ஒரு அப்டேட் வந்து. ஸோ இனிமேல் இப்போ பார்த்துருப்போம் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து அரசியல் மாற்றத்தை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படுவோம் இல்லைங்களா. ஸோ அதை மாதிரி சூழல் வந்து இப்போ வந்து உருவாயிருக்கு வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாமான்களும் வந்து ஒரு நாட்டுடைய அரசியல் மாற்றத்தை வந்து ஏற்படுறதுக்கான சூழல் வந்து உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட்டுங்க இது வந்து. ஸோ காயின் பேஸ் வந்து நிறுவனம் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனுடைய
சிஇஓ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, யூஎஸ்ல வந்து இப்போ வந்து பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கீங்களா. ஸோ அந்த பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன்ல வந்து அங்கே அடுத்து வரக்கூடிய பிரசிடென்ட் வந்து யார் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்களோ ஸோ அவங்கள தான் எலெக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்து அங்கே வந்து பெரிய அளவில் போயிட்டு இருக்காங்க. அங்குள்ள மக்களும் இது வந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்பு கூட வந்து இருந்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியாக வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி வந்து அதுக்கான ஆப்ரேஷன் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸ்டாண்ட் வித் கிரிப்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகனோட அந்த கம்யூனிட்டி வந்து நீங்கள் வந்து செயல்படக்கூடிய சூழல் வந்து உருவாகும். ஸோ இந்த காயின் பேஸ் நிறுவனம் வந்து ஃபேஷாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக் நிறுவனம். ஸோ பேக் நிறுவனம் வந்து பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொலிட்டிக்கல் அமைப்பு இருக்குது அப்படின்னா அதனுடைய லீடர் வந்து கேம்பெயின்ஸ் பண்ணுறதுக்கான ரோட் ஷோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஏற்பாடு எல்லாம் செஞ்சு தரக்கூடிய ஒரு கமிட்டி தான் அந்த பேக் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. ஸோ இந்த அமைப்புக்கு வந்து எந்த தலைவர் வந்து கிரிப்டோ அடாப்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த தலைவருக்கான கேம்பெயின் பண்ணுறதுக்கு ரோட் ஷோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஸோ ஃபண்டிங் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டொனேஷனை வந்து கிட்டத்தட்ட 25 மில்லியன் டாலர் அளவுக்கு இவங்க டொனேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இன்னைக்கு வந்து உலகம் வந்து பெரிய அளவில் பார்க்கக்கூடிய சூழல் வந்து உருவாகிக்கிங்க வந்து. ஏன்னா இப்போ இன்றைக்கி அமெரிக்காவில் இந்த சூழல் நடந்திருக்கு அப்படின்னா படிப்படியாக ஒவ்வொரு நாடுகளிலும் என்ன அப்படின்னா கிரிப்டோவுக்கு யார் வந்து சரியான நபர்கள் இருப்பாங்களோ வந்து ஸோ அவங்கள தான் மக்கள் வந்து எலெக்ட் பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது எதுக்காகனா த பெஸ்ட் வே டு கெட் ரெகுலேட்டரி கிளாரிட்டி இன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் இஸ் டு எலெக்ட் ப்ரோ கிரிப்டோ கேண்டிடேட்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த அசைல் அண்ட் டு ஓட் ஆன்டி கிரிப்டோ கேண்டிடேட்ஸ் அவுட் ஆஃப் த ஆஃபீஸ் தான். ஸோ யார் வந்து ரெகுலேஷன் அந்த ஜனநாயக நாட்டில் யார் ரெகுலேஷனுக்கு வந்து கிரிப்டோ ரெகுலேஷனுக்கு வந்து சரியான சப்போர்ட்டில் இருக்கிறாங்களோ அது பக்கம் நிற்கிறாங்களோ ஸோ அவங்க வந்து நம்ம வந்து எலெக்ட் பண்ணி எடுக்கலாம் வந்து. அதுக்கு சப்போர்ட் பண்ண நபர்கள் வந்து நம்ம அவுட் ஆஃப் த ஆஃபீஸ் நம்ம வந்து தலைமைச் செயலர் வந்து வெளியே அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகனோட வந்து ஸோ இந்த விஷயத்த வந்து இன்றைக்கி அங்கே யூஎஸ்ல வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி அரசியல் மாற்றத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய இடத்துல இன்றைக்கி கிரிப்டோ மார்க்கெட் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் வந்து அந்த துறையில் இன்றைக்கி பயணம் பண்ணியிருக்கோம். ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்குள்ளே அந்த துறை வந்து வரப்போகுது அப்படிங்கிறதையும் இது மூலமாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வேல்ஸ். ஸோ ஸோ நம்ம கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கான திமிங்கலங்கள் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ இந்த பிட்காயின் வேல்ஸ் வந்து மார்ச் மிடிலுக்கு அப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து பிட்காயின் வந்து தொடர்ச்சியாக பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பை பண்ணி 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 இப்போ இன்னைக்கு எந்த அளவுக்கு அவங்க பிட்காயின் ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டல் சப்ளைல வந்து 40% பிட்காயின் வந்து இந்த பிட்காயின் வேல்ஸ் மட்டுமே வந்து இன்னைக்கு ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்னைக்கு இதில் பார்க்குறவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் தொடர்ச்சியாக தான் பை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் வந்து குறைந்தபட்சம் ஒரு 50% பிட்காயின் வந்து நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து பையிங் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து. ஸோ பிட்காயின் வேல்ஸ் அப்படிங்கிறத யாரை சொல்லுவாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அட்ரஸில் ஒரு அட்ரஸில் மட்டுமே 1000 பிட்காயின்க்கு மேலே யார் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்கள தான் வந்து பிட்காயின் வேல்ஸ் அடிஞ்சுருவாங்க சரிங்க. அந்த அந்த அது குறைந்தபட்சம் 1000 பிட்காயின்க்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பிட்காயின் வேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து தொடர்ச்சியாக 1000 பிட்காயின் வச்சு தான் தொடர்ச்சியாக இன்னும் பிட்காயின் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க வந்து எவ்வளோ பெரிய. ஸோ இது எதுக்காகனா ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த விஷயத்த வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து. ஸோ பிட்காயினும் வரக்கூடிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்குள்ளே போக போகுது, இந்த இண்டஸ்ட்ரி பெரிய வளர்ச்சிக்குள்ளே போகுது அப்படிங்கிறது இது மூலயமா நான் வந்து புரிஞ்சுக்க முடியுங்க வந்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்தது இந்தியாவில் வந்து. ஸோ இந்தியா வந்து யுகே இங்கிலாந்தில் வந்து நம்ம தங்கத்தை வந்து அங்கே பாதுகாப்பாக வச்சுருந்தோம் வந்து. ஸோ அதை வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஸோ கிட்டத்தட்ட 100 டன் தங்கத்தை வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த நிகழ்வை வச்சு என்ன பண்ணா டிதருடைய ஃபவுண்டர் வந்து கார்பெக்ஸ் அப்படிங்கிறக்கூடிய அவர் விஷயத்தை வந்து ஒரு இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து யூகேல வந்து தங்கத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஃபிசிக்கல் அசட்டாக இருக்கிறனால இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸாக இருக்கக்கூடிய சூழலாக நிச்சயமாக அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ எதுக்காக அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா அவருடைய பாதுகாப்பு தன்மை மேலே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து வந்திருக்கலாம் வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு அரசியல் சூழல்கள் வந்து அரசியல் டென்ஷன் அப்புறம் நாட்டில் ஒரு மாறக்கூடிய ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்கிறதுனால தான் வந்து ஸோ இவங்களுடைய அசட்டை இன்னொரு இடத்துல போய் ஹோல்டு பண்ணி வைக்கிறதுல வந்து ஸோ அதை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் இவங்க வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய சூழல் வந்து இருந்திருக்கும். அது திருப்பி எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கேயும் அதை பாதுகாப்பாக வைக்கிறதுங்கிறது பெரிய அளவில் அவங்க வந்து மெனக்கட வேண்டிய சூழல்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக வந்து அவங்க வந்து டிஜிட்டல் அசட்டாக வந்து அவங்க ஹோல்டு பண்ணாங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் அசட்டாக அவங்க ஹோல்டு பண்ணுறதுக்கு பதிலாக வந்து ஒரு டிஜிட்டல் அசட்டாக ஹோல்டு பண்ணாங்கன்னா ஸோ இந்த மாதிரியான சூழல்கள் எந்த ஒரு அரசியல் டென்ஷன் இந்த மாதிரி எது இருந்தாலுமே நம்மளை எந்த விதத்துலையும் வந்து பாதிக்காது வந்து. ஸோ அதனால் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக வந்தீங்கன்னா இவங்க வந்து பிட்காயின் அது மாதிரி டிஜிட்டல் கோல்டு இந்த மாதிரி டிஜிட்டல் அசட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்க வந்து ஃபிசிக்கல் அசட்ல இருந்து டிஜிட்டல் அசட்டுக்கும் மாறக்கான விஷயத்த இவங்க செஞ்சாங்கன்னா எதிர்காலத்தில் வந்து ஒரு எளிமையாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது அந்த பதிவு அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் வந்து ஸோ உலகம் வந்து ஃபிசிக்கல் அசட் அப்படிங்கிற இடத்துல வந்து டிஜிட்டல் அசட்டை நோக்கி வந்து மூவ் ஆகக்கான ஒரு சூழலை வந்து உண்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க வந்து. ஏன்னா இது வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடந்த விஷயத்த உலகமே வந்து கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க, இது என்ன மாற்றத்தை உண்டு பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து. ஸோ அதை தொடர்ந்து இந்த பதிவு வந்ததுனால வந்து இதுவும் வந்து உலகளவில் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிதர். ஸோ டிதருடைய ஃபவுண்டர் வந்து டிதர் ஸ்டேபிள் காயின் யூஎஸ்டிடி நமக்கு வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் வந்து. ஸோ இவங்க வந்து ஸோ பிட்டீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிட்காயின் மைனிங் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் டாலர் அளவுக்கு வந்து யூஎஸ்டிடி வந்து ஸ்டாக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ எதற்கு அது மட்டும் இல்லாமல் வந்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 50 மில்லியன் டாலர் அளவுக்கு வந்து அந்த நிறுவனத்துடைய ஷேர்ஸ் வந்து நாங்கள் வந்து பை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு உறுதியும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஏன் பெரியளவில் அந்த நிறுவனத்து மேலே டீதர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்குறப்ப வந்து ஸோ பிட்காயின் மைனிங்குடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தற்போது இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயின் மைனிங்க்கு வந்து ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 68 டாலர் 68,000 டாலர் வரைக்கும் ஒரு பிட்காயின் மைன் பண்ணுறதுக்கே செலவாகுதான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பிட்காயின் என்ன ப்ரைஸில் போயிட்டு வந்து பார்க்குறோம், 70,000 74,000 டாலர் அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு வந்து. அண்ட் பட் ஆனால் மைனிங் பண்ணுறதுக்கே 68,000 டாலர் வரைக்கும் வந்து செலவாகதான் வந்து. ஸோ வரக்கூடிய செலவும் லாபமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து மைனிங் இண்டஸ்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகக்கூடிய சூழல் வந்து உருவாகிட்டு இருக்குங்க. ஸோ அது மாதிரி இது ஒரு பெரிய ஒரு மைனிங் விட்டு இந்த மைனிங் விட்டு அதுக்கப்புறம் சூழல் இந்த இதுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து என்ன செய்யறாங்கன்னா இவங்க வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த மைனிங் இன்வெஸ்ட்ரி வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க வந்து. ஸோ இதுவும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இண்டஸ்ட்ரிக்கு பெரிய டீதர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பெரிய விஷயமா இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகியிருப்பது. ஸோ இது நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய அப்டேட்டுங்க வந்து. சமீபத்தில் ஹோலி ஃபெஸ்டிவல் வந்து நடந்துச்சு, எல்லாமே வந்து தெரிஞ்சிருப்போம். ஹோலி வந்து நிறைய செலிப்ரேட் பண்ணிப்போம் இல்லைங்களா. அந்த ஹோலி ஃபெஸ்டிவல் வந்தப்போ வந்து ஸோ நம்முடைய ஐஆர்டிசி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அன்னைக்கு விட்ட ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் கொடுத்த டிக்கெட் வந்து என்எஃப்டி ஃபார்மேட்டில் அந்த டிக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ என்எஃப்டி ஃபார்மேட்டில் அந்த டிக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிக்கெட் தான் உங்க மட்டும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெல்லி டு லக்னோ போன ட்ரெயின் டிக்கெட் இது வந்து. ஸோ அது வந்து என்எஃப்டி, அது என்எஃப்டி நம்ம தெரியல பிக்சர் ஃபார்மேட்டில் இருக்கு இல்லைங்களா. அது பிக்சர் ஃபார்மேட்டில் எப்படி சொல்கிறதுனா பேப்பராகவோ எதுவுமே கொடுக்காம இல்லை டிஜிட்டலில் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. என்எஃப்டி ஃபார்மேட்டான ஒரு பிக்சராக வந்து அந்த டிக்கெட்டை வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா படிப்படியாக எல்லா இண்டஸ்ட்ரிகளையும் கிரிப்டோ சம்மந்தமான அடாப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது ஒரு முன்னோட்டமாக கூட வந்து இருக்கலாங்க வந்து ஃபியூச்சரில் வந்து. ஏன்னா அந்த ட்ரெயின் டிக்கெட்டை டூப்ளிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து என்எஃப்டியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சூழல் கூட நம்ம ஐஆர்டிசி வந்து எடுத்து செயல்படக்கான வாய்ப்பும் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து இருக்குது வந்து. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய அப்டேட்டாக வந்து நான் வந்து பார்க்குறேன் வந்து. ஸோ நெக்ஸ்ட் ஸோ நம்ம பெல்டெக்ஸ், நம்ம பெல்டெக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட 200 மில்லியன்லேருந்து 250 மில்லியன் டாலர் அளவுக்கு இருக்க மார்க்கெட் கேபிட்டலேஷன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய கிரிப்டோசர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சூழல் வந்து இருந்தது. ஸோ இதுவும் நம்ம பெல்டெக்ஸுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து. ஸோ வெகு விரைவில் நம்ம வந்து இந்த 200 மில்லியன் டாலர் அப்படிங்கிறத தாண்டி வந்து 500 மில்லியன் டாலர் அதை நோக்கிலிருந்து நீங்கள் வந்து பயணத்தில் வந்து ஸ்டார்ட் அப் ஆகியிருக்கும் வந்து. ஸோ ஸோ இப்போதைக்கு 200 to 250 மில்லியன் டாலர் அந்த இடத்துல வந்து நம்மளும் டாப்பில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சூழல் வந்து இருக்குதுங்க வந்து. நெக்ஸ்ட் நம்ம பெல்டெக்ஸ் அமைப்பு வந்து ஒரு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன இருந்ததுன்னா பெல்டெக்ஸ் அஃபிஷியல் வேலட் வெர்ஷன் 1.33 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து அப் டு டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்மில் வந்து நமக்கு வந்து லிஸ்டிங் ஆகிருக்கு வந்து. ஸோ சமீபத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து பிளே ஸ்டோரில் வந்து ஸோ அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பதில. ஸோ இதுவும் பிளே ஸ்டோர் அப்படிங்கிறது ஒரு ஆப் அவ்வளோதாங்க வந்து. ஆக்சுவலாக வந்து சில சிலர் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் இல்லைனா பிளே ஸ்டோர் இல்லைனா அப்படிங்க எனக்கு எதுக்குங்க அப்படிங்க. பிளே ஸ்டோர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆப்பை டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு அது ஒரு தளம் அவ்வளோதான். அக்கா பிளே ஸ்டோரில் இல்லை அப்படிங்கிறனால வந்து எதுவுமே வந்து இந்த உலகத்தில் முடிஞ்சு போன விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி இதுவும் அப் டு டவுன் அப்படிங்கிறதும் பிளே ஸ்டோர் மாதிரியான சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து.
ஸோ அப்போ அதில் வந்து நம்ம பெல்டர்ஸ் வந்து அஃபிஷியல் வேலட் வந்து லான்ச்சிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த தளத்து மூலிமா இன்னைக்கு நேற்று இரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 759 பேர் வரைக்கும் இந்த வேலட் வந்து டவுன்லோட் பண்ணி இன்னைக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வந்து. ஸோ இதுவும் ஒரு பெரிய விஷயமா வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் ஒரு 800 பேருக்கு மேலே வந்து இந்த வேலட் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ பெரிய வேகத்தில் வந்து நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இது மூலிமா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் வந்து. ஸோ ஓகே சூப்பர். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான வளர்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சிறப்பாக பார்த்தோம். பேங்கிங் செக்டர்லையும் சரி, ஸோ வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ETF இந்த மாதிரி விஷயங்கள், வேர்ல்டு வைட் அடாப்ஷன்ஸ் அப்படிங்கிற